Hello friends, welcome back to my channel KP Clicks Cook and Eat. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க போண்டா பார்க்க போகிறோம். இது வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி அந்த சைட்லாம் இந்த போண்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் வந்துட்டு யாராவது கெஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இமீடியட்டாக இந்த போண்டா தாங்க செஞ்சு வைப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங்லாம் வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா இந்த போண்டாவை நம்ம ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம போண்டா எப்படி செய்யறதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி கேபி கிளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போண்டாவுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் மணத்தக்காளி கீரை 1 பிடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துனீங்கன்னா சாஃப்டாக வராது. 1 கப்புக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு 1 கப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு, சோடா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மணத்தக்காளி கீரை சேர்க்கும்போது ரொம்ப கீரை போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெய் 1 கரண்டி போல் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மெயினாக இந்த நல்லா காய்ச்சின எண்ணெயை சேர்க்கணும். அதை சேர்த்த பிறகு நம்ம நல்லா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாக கலந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டி பதமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம மணத்தக்காளி கீரை அதெல்லாம் வந்து குழந்தைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த போண்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கிரிப்ஸியாக விட்டு இந்த மாதிரி கலர் வரும்போது, பொன்னிறமாக வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான் நம்ம போண்டா ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுன்னு மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.